கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதிய குவாலிஃபயர் ஒன் சுற்றில் அதிரடியாய் வென்று இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்துள்ளது KKR. இந்நிலையில் கொல்கத்தாவுடன் மோதி அதிர்ச்சி தோல்வியை சந்தித்த ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் ஆட்டம் தொடர்பாக பேசும்போது, இந்த தோல்வியை நாங்கள் விரைவாக கடந்தே ஆக வேண்டும். நல்ல விஷயம் என்னவென்றால் குவாலிஃபயர் 2 என்ற ஒரு வாய்ப்பு உள்ளது. நாங்கள் பேட்டுடன் இருக்க நினைத்த இடத்தில் தற்சமயம் இல்லை. பந்தை வைத்து செய்ய நினைத்ததை செய்யவும் இல்லை. கொல்கத்தா அணி சிறப்பாக பந்து வீசியது. நாங்கள் அனைவரும் போதுமான அளவு கிரிக்கெட் விளையாடி உள்ளோம். தற்சமயம் அடுத்த ஆட்டத்திற்காக புதிய இடத்திற்கு செல்வது எங்களுக்கு உதவியாக இருக்கும். தோல்வியிலிருந்து மீண்டு தொடர்ந்து செல்ல வேண்டும் என தெரிவித்தார். ஆட்டத்தை வென்று இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்தது தொடர்பாக KKR கேப்டன் ஸ்ரேயஸ் பேசும்போது, நாங்கள் வெற்றியை எதிர்நோக்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு துணையாக நின்றோம். எங்கள் அணியின் பெர்ஃபார்மன்ஸை நினைத்து மகிழ்ச்சியாக உள்ளது. ஒவ்வொரு வீரரும் எதிரணியின் விக்கெட்டை வீழ்த்திய விதம் அபாரம். விக்கெட் வீழ்த்துவது குறித்த எங்கள் அணி பவுலர்களின் அணுகுமுறை அவர்களுக்கு விக்கெட்டுகளை பெற்றுத்தந்தது. இது குர்பாஸின் முதல் ஆட்டம் என்றாலும் ஒரு நல்ல தாக்கத்தை இதில் அவர் ஏற்படுத்தியுள்ளார். இதே ரன்ரேட்டை தொடர்ந்து எடுத்துச் செல்வோம் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். எங்கள் போக்கிலேயே இறுதிச் சுற்றை எதிர்கொண்டு எங்கள் பெஸ்டை அதில் தருவோம் என பேசி முடித்தார். தொடர்ந்து மேட்ச் தொடர்பாக பேசிய ஆட்ட நாயகன் மிச்சல் ஸ்டார்க், எங்களுக்கு பவர் பிளேவின் முக்கியத்துவம் முன்னதாகவே தெரிந்திருந்தது. சுழற்பந்து வீச்சாளர்கள் திறமையுடனும் பவுலிங் அணி சிறப்பாகவும் செயல்பட்டனர். அரோரா மற்றும் ஹர்ஷித் திறமையான வீரர்களாக உள்ளனர். அவர்களின் திறமையை பார்க்கும்போது பயிற்சியில் அவர்கள் எவ்வளவு கடின உழைப்பை போட்டுள்ளனர் என்பது புரிகிறது. ஹர்ஷித் இந்த வருடம் சிறப்பான பங்களிப்பை தந்துள்ளார். எங்கள் பந்து வீச்சு எதிரணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது என தனது கருத்துக்களை சொல்லி முடித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.